ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ண டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு அவன் சொல்றான் இல்லையா, அந்த பிரெக்னெண்டா நடிச்ச பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நீ சொன்ன பத்திய நாலு பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க நாலு பேருமே சரி யாரா இருந்தாலும் என் பக்கம் கூட வரக்கூடாது, அதனையும் நீ தான் பாத்துக்கணும், அதுவும் குறிப்பா இந்த ஜூ இருக்கா இல்லையா அவ என் பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். கரெக்டா அதே டைம்க்கு தான் ஹீரோயின் வந்துட்டு ரிசப்ஷன்ல ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பேர் வந்து ஜூ, நான் வந்து அவரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லும் போது, ஓ நீங்க தானா மேடம், எனக்கு நல்லா தெரியுமே, அவரே சொல்லியிருக்காரு நீங்க வந்தா கண்டிப்பா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோயினுக்கு சம மொக்கை ஆயிடுது. எப்படிடா உள்ள போறது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்க, அந்த டைமுக்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் நடக்கிறத பத்தி டீடைல்ஸ் எல்லாம் அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. உடனே என்ன பண்றானா, இன்டர்வியூக்கு வந்த மாதிரி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் லீன் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே இவ வந்து மறைஞ்சாப்புல நின்னுக்கிறா. இது யாரு அப்படின்னு கேட்கும் போது, இவங்களா, இவங்க இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க, என்ன அந்த பொண்ணு கொஞ்சம் கூச்சப்படுது அவ்வளவுதான் அப்படின்ன உடனே, நீ இப்படி எல்லாம் இருந்தினா எப்படிமா வேலை செய்வ, நல்லா வேலை செய்யணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிடுறாரு. கொஞ்சம் தொலைவு அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஆள் எஸ் ஆயிட்டா, ஐயோ எங்க போனா இந்த பொண்ணு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரெஸ்ட்ரூம்க்கு போயிருக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக. எப்படியாவது இன்னைக்கு அவன் ரூம்க்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அவன் ரூம்லயாவது அந்த கீ இருக்கும, அந்த கீயை எடுத்துட்டு இன்னைக்கே எப்படியாவது நம்ம எடுத்து இந்த விஷயத்த கலைச்சே ஆகணும், நம்ம மாட்டிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு ஈஇ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் போல, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வந்துட்டு, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் உள்ள விடவே மாட்டேன், அவர் யாரையும் உள்ள விடக்கூடாது சொல்லிட்டாருன்னும் போது, ஏய் நாங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா தாண்டா வளர்ந்தோம், அவங்க கிட்ட போய் நீ சொல்லு கண்டிப்பா என்னை கூப்பிட்டு பேசுவான் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா ஹீரோ வந்து யாரையும் உள்ள விடக்கூடாது, அதுவும் குறிப்பா பொண்ணுங்களை உள்ளேயே விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். எங்கேயும் போகவே மாட்டேன், எங்கேயும் உட்காந்துக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், அவன் வெளியில வந்துதானே ஆகணும்னு சேர போட்டு அங்கேயே உட்காந்துக்கிறா. அந்த டைம்க்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரா. வந்த உடனே, நீ தானே டி, நீ தானே ஃபியான்சின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி இவ கோவப்பட்டுகிட்டு இருக்கா. ஹீரோயின் கொஞ்சமும் மதிக்காம, நான் அவனை பார்க்க வந்திருக்கேன் காலடி அப்படின்னு சொல்லிட்டு காலை மெதிச்சுக்கிட்டே போறா. அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்லிருக்கான, இல்ல மேடம் சாரி மன்னிச்சிருங்க, உங்களையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது, ஐயோ உன் காலை நான் மெரிச்சுட்டேனம்மா, சாரி கொஞ்சம் ஓரமா போய் நில்லுமா அப்படிங்கிறா. இப்பதான் ஹீக்கு வந்து மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு, ஏன்னா ஹீரோயினையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கான் இல்லையா, அதனால இவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா அவன் இவளையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் உங்களை கவனிக்கவே இல்லைங்க, நீங்க இந்த ஆக்ட்ரஸ் ஈஇ தானே, டிவில எல்லாம் உங்களை நிறைய பாத்துருக்கேங்க, பயங்கரமான ஃபேன், நீங்க டிவில வர்றதை விடலும் நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு, நான் வேற உங்க காலை மிதிச்சுட்டேன்ல, நானே உங்க காலெல்லாம் தொடச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே அவன் காலெல்லாம் எதிய தடவி விட்டுறா. அதுக்குள்ள இவ வேற, நீ என் ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சந்தோஷமா ஆயிடுறா. ஆமா ஆமா, நாங்க எங்க குடும்பமே உங்க ஃபேன் தான், எங்க வீட்டுல இருக்கிற நாய் பூனை கூட உங்களோட வீடியோ பாக்கணும்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உங்க குடும்பத்துக்கே நான் வந்து ஆட்டோகிராஃப் போட்டு தரேன், ஏன் அந்த நாய் பூனைக்கு கூட ஆட்டோகிராஃப் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் எல்லாம் வேணாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மொக்க பண்ற மாதிரி சொல்லிடுறா. எழுந்த உடனே கால் வழிக்கு அப்படியே ஃபுளோர்ல விடுறாளா. அந்த கேப்ல ஹீரோயின் என்ன பண்றனா, வேக வேகமா ஹீரோவோட ரூமுக்கு போயிடுறா. ஹீரோ வெளியில நடக்கிற எதுவுமே கேட்காம ஹெட்போன் போட்டு உட்காந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா போய் எதிர்க்க உட்காந்துடுறா. ஹீரோ பார்த்த உடனே காண்டாயிரான். இப்ப எதுக்காக நீ இங்க வந்த, எப்படி நீ உள்ள வந்த அப்படின்ன உடனே, நான் உன்னை கட்டிக்க போறப்பா, என்னால அது கூட உள்ள வர முடியாதுன்னு நினைச்சிட்டியா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உன்னை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்றா. சரி அட்லீஸ்ட் உனக்கு என்னதான் வேணும் தயவு செஞ்சு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்படியா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீ பக்கத்துல வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்றா. போதைக்கு இவ வேற வழியே இல்ல, போகவே மாட்டான்னு சொல்லிட்டு அவனுமே இங்க வந்து உட்காந்துடுறான். எனக்கு என்ன வேணும், எனக்கு உன் கூட இருக்கணும்னா உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும், மத்தபடி எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கா. அப்பவும் சும்மா இல்லாம இவன் என்ன பண்றானா, அவனோட ஷர்ட் பாக்கெட்ல பாக்கலாமா, பேண்ட் பாக்கெட்ல பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அவன் கடுப்பாயிட்டு கோட்டையை கழட்டி கொடுத்துறான். இப்ப என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னும் போது, உன்னோட ரூமோட கீ இருக்கா அப்படின்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. உண்மையாவே என்னோட ஹோட்டல் கீ ரூமை தேடிதான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவன் கேட்கும் போது, வேற
நான் வந்துட்டு உன்னை உன்னோட ரூம்லயே வந்து ஃப்ரீயா மீட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த கீயை எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. அந்த டைமுக்கு அவளை மட்டும் உள்ள விட்டுட்டியடா அப்படின்னு சொல்லி அவ சண்டை போட்டுட்டு ஈ வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த பொசிஷன்ல இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் ஐயோ என்னவோ நடந்துகிட்டு இருக்கு தெரியாம உள்ள வந்துட்டோன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே செக்ரட்டரி மேடம் மேடம் போலாம் மேடம் வாங்க மேடம் அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிடுறான். மறுபடியும் ஹீரோயின் போய் ஹீரோவோட டேபிள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, பார்த்தா உனக்கு தெரியலையா என்ன, உன்னை நான் எப்படி அமைக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே செக்ரட்டரி கூப்பிட்டு மரியாதையா இவ்வளவு வெளியில கொண்டு போய் விடுறா அப்படின்னு சொன்ன உடனே, மேடம் பிளீஸ் மேடம் இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறான். அவனும், நீ கட்டிக்க போற பொண்ணு வேலைக்காரங்க எதிர்க்கெல்லாம் இப்படி நடத்துறியே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, இவ்வளவுதான் உன்னோட அறிவா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நான் தான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மரியாதை வெளியில போ அப்படின்னு சொல்றான். அது கேட்ட உடனே ஈக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பி வெளியில போறா. அவ போகும்போது ஈ என்ன பண்றானா, ஈ ஒரு நிமிஷம் இருடா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரூம்குள்ள வந்துடுறா. இது பாரு கன்ஃபார்மா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்பனா எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, நான் ஷூட்டிங்காக வெளியூர் போறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றா. அடைச்சா இப்ப நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் திட்டி வெளியில அனுப்பிடுறான். ஹீரோட அப்பா ஹீரோவை பாக்கணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பாரு ஏக்கச்சக்கமான ஒரு வீடியோஸ் எல்லாம் உன்னை பத்தி வருது, இதெல்லாம் கொஞ்சமும் உனக்கும் நல்லது இல்ல, நம்ம பிசினஸ்க்கும் நல்லது இல்ல, எவ்வளவு சீக்கிரம் நீ சூவை கல்யாணம் பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண அப்படின்னும் போது ஹீரோ எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்றான். உனக்கு ஆப்ஷனே இல்லடா கண்ணா, உனக்கு வேற வழியே இல்ல, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அப்பதான் நம்ம பிசினஸுக்கும் செட் ஆகும், அவங்க அப்பாவுமே பெரிய கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம ரெண்டு பேருமே டைப் பண்ணிட்டோம்னா பிசினஸுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், நீ கல்யாணம் அவளை பண்ண மாட்டே அப்படின்னு சொன்னீனா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதோட இங்க இருந்து கிளம்பிடு, அந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட் நீ கேட்ட பத்தியா அதையுமே நீ மறந்துரு அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாரு. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வெளியில வரான், ஏதோ ஒரு போன் வருது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். வேகமா காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறான். அந்த டைமுக்கு டாக்ஸிக்காக வெயிட் பண்ண இந்த ஹீரோயின் வந்து இவனை பாக்குறா. இவன் எங்க இவ்வளவு அர்ஜென்டா கார்ல போறான் அப்படின்னு சொல்லி இவளும் வந்து டாக்ஸில ஏறி அந்த காரை ஃபாலோ பண்றா. அதுக்கப்புறம் போன பிறகுதான் தெரியுது அவங்க தாத்தாவை காணுமா, அவங்க தாத்தா வீட்டுலதான் இருந்திருக்காரு, பட் ஆனா எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க கூப்பிட்டு இருக்காங்க. இவ வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ண வந்தா இல்லையா, ஹீரோ இதை பாத்துடுறான். எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க இவ்வளவு தொலைவு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நீ வந்து ஏதோ ரொம்ப அர்ஜென்டா ரொம்ப டென்ஷனா கிளம்பி வந்தியா, எதுனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே இவனுக்கு அவங்க அப்பா சொன்னதுதான் ஞாபகம் வருது, நீ என்ன ஆனாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிதாண்டா ஆகணும், வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால இப்போதைக்கு நம்மளால இவ்வளவு ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ரெண்டு பேருமே தாத்தாவோட ரூம்ல போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு போட்டோ தெரியுது, அதுல வந்து மே 5ஆம் தேதி 1987 போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே இன்னைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு இறந்து போன என்னோட பாட்டியோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றான். அப்பனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் உங்க தாத்தா போயிருக்கணும், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த போட்டோவை அதே டேட்டுக்கு தான் அவங்க எடுத்திருக்காங்க, கண்டிப்பா அவர் இந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னும் போது, இது ரொம்ப காலத்து கிளப்பா இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சு போறாங்க. அங்க ஒரு லேடி ஒர்க் பண்றவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, காலையில இருந்து ஒரு தாத்தா வந்துட்டு ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, போன்னு சொன்னாலும் போக மாட்டாரு, அவங்க வீட்டு நம்பரும் கொடுக்க மாட்டாரு, இவரை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவங்க ஓனருக்கு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அவங்க தாத்தா தான் உள்ள போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவங்களோட ஒய்ஃபோட ஞாபகத்துல. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, சான்ஸே இல்லப்பா உங்க தாத்தாவோட லவ் இவ்வளவு நாளுக்கும் பாரு, உங்க பாட்டிய மறக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் எவ்வளவு நேரம் ஆடுறாரோ ஆடட்டும், அது வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட நான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துறான். அவர் ஹீரோயினை பார்த்த உடனே, டார்லிங் நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக் ஆயிடுது, அதடா என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு முழிக்கிறா ஹீரோயின். உடனே ஹீரோவா என்ன சொல்றான்னு, நீ போய் அவர் கூட கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தாத்தாவுமே ரொம்ப நேரம் ஹீரோயின் கூட ரொம்ப
சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ எனக்கு கிளம்பும் போது கால் ஸ்லிப் ஆயிடுதா, அப்ப ஹீரோ ஒரு சைட்ல தாங்கி பிடிக்கிறான். உடனே ஏ யார்டா நீ போறிக்கு போய் கையிடுறா என் பொண்டாட்டி மேல இருந்து அப்படின்னு திட்டுறாரு. இவ வேற பேக எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறானா, எதுக்கு நீ என் பொண்டாட்டிய ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வர, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹெவியா மிரட்டிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவன் நம்மளோட பேரை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவ்வளவுதான் சம ஷாக் ஆயிடுறோம். அப்படியா வளர்ந்துட்டான் போல, எப்படியாவது பாட்டிய பத்திரமா கூட்டிட்டு வா, அவ கைய புடிச்சு கூட்டிட்டு வா பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா தாத்தாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது, ரொம்ப தேங்க்ஸ் எங்க தாத்தாவை வந்து தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு என்ன போது, உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக நீ என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, எதா இருந்தாலும் ஓப்பனா உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறான். எனக்கு என்ன பெருசா வேணும், உன் கம்பெனில உன் கூடயே வேலை செய்யணும், உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும், அதனால என்ன செக்ரட்டரி ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்றாளா. உடனே ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை உண்மையாவே இவ என்ன ரொம்ப லவ் பண்றாளோ, என் கூடயே இருக்கணும், என் பக்கத்துல எந்த பொண்ணு நெருங்கவே கூடாதுன்னு நினைக்கிறாளோ அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப இவனோட காருக்கு கீழே ஒரு குட்டி பூனை இருக்கு. அந்த பூனைய வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி சாப்பாடு எல்லாம் குடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றானா, இது உன்னோட காருக்கு கீழே தானே இருந்தது, அதனால இதை நீயே எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோ, நீ பாரு கேட் ஃபுட் எல்லாம் வந்து கார்லயே வச்சிட்டு இருக்க, ஆனா உன்கிட்ட கேட்டே இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் வீட்டுல நாய் பூனையெல்லாம் வளர்க்கறது இல்ல, வெளியில பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல எனக்காக இதை நீ வித்துட்டு போய் வள அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாளா, நான் ஒன்னும் டிராப் பண்ணவான்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நாளைக்கு காலையில 9:30 ஷார்ப்பா வந்துரு, லேட் பண்ணாத வேலைக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ அவ்வளவுதான் ஓகே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு கை காமிச்சிட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த பூனைக்குட்டியை எடுத்துட்டு போய் ஒரு கிளினிக்ல விட்டுறான். அவங்க வந்துட்டு இங்க ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி வளர்ப்பாங்க போல. அது மட்டும் இல்லாம இவங்க சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த நாய் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதோட ஓனர் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க எப்ப சார் திரும்பி வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னும் போது, நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா அடாப்ஷனுக்கு கொடுத்துடவா அப்படின்னு கேட்கும் போது, ஓகே 3 வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அடாப்ஷனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு என்ன திங்க் பண்றேன்னா, முதல்ல பக்கத்திலேயே வராத அப்படின்னு சொன்னவன் திடீர்னு எதுனால வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான், வேலைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கா. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு அந்த கார்டை எடுத்துடணும் அப்படின்னு இவ சந்தோஷமா இருக்கா. இவ என்ன நினைக்கிறானா, ஒருவேளை அவ உண்மையாவே என்ன லவ் பண்றாளா, இப்போதைக்கு அவளோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த ரெசார்ட் கிடைக்கும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். மறுநாள் வந்து ஹீரோ இன்னும் வேலையில ஜாயின் பண்ணிடுறான். எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு செக்ரட்டரி. அவ அப்படி போன உடனே, எதுக்காக இவங்க நம்ம கூட வந்து இங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை வேற எந்த பொண்ணும் இவர் கூட பக்கத்துல நெருங்கவே கூடாதுன்றதுக்காக இருக்குமோ அப்படின்னும் போது செக்ரட்டரி என்ன சொல்றனா, ஒருவேளை அவங்க ஆபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்றான். நேரா வந்த உடனே வந்த வேலையை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ரூம்க்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் அதுக்கெல்லாம் வந்து அசர்ற ஆளே இல்ல, தயவு செஞ்சு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, என்ன தொல்லை பண்ணாத, எதுக்காக இங்க வந்த அப்படின்னும் போது, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க தெரியுமா, கொஞ்சோண்டு சாப்பிடு அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்கா. அவனும் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டுட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றான். கரெக்டா அவ போற நேரத்துக்கு அவளோட மொபைல வாங்கி இவனோட நம்பரை டயல் பண்ணி கொடுக்கறான். இதுதான் என்னோட நம்பர், எதுனா நான் இந்த நம்பருக்கு கூப்பிடுன்னு சொல்றான். உன்னோட நம்பரை நான் என்னன்னு சேவ் பண்ண போறேன் தெரியுமா, பேபி பேபின்னு தான் இனிமே நான் வந்து உன்னை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் ஹீரோக்கு போற ஏறிடுது. வெளியில போனா ஆபீஸ் சேட் ரூம்ல வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா இவங்களை பத்தி தான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணையும் அவன் கர்ப்பமாக்கிட்டு இருப்பானோ, அதனாலதான் இவ விடாம கூடிய வேலை செய்யற அளவுக்கு வந்துட்டாலோ அப்படின்னும் போது, இவ உடம்ப பார்த்தா கர்ப்பமா இருக்க மாதிரியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, பின்னாடி வந்து இது எல்லாத்தையும் படிச்சிடுறா. என்னது இந்த பொண்ணையும் கர்ப்பமா, அப்ப வேற யார் கர்ப்பம் அப்படின்னு கேக்கும் போது, ஐயோ படிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறா. அந்த வீடியோவை பார்த்த உடனேதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோயோ இது நம்மளாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதே இப்பதான் காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவுதான் அசிங்கப்படுத்திருப்பான். என்னன்னா, இவளோட வயிறு தொட்டு பார்த்துட்டு நம்ம குழந்தை என்ன பண்ணுதுன்னு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை அழுத்தி பார்க்கும் போது அது துணி மூட்டைன்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். இந்த துணி மூட்டை தான் நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்.
சரி சரி, நானே வந்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னோட லவர் எவன் உன்னை ஏமாத்திட்டு போனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் யாரு இவ வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணணுமோ அவன் அப்பதான் அங்க வருவான். என்ன மன்னிச்சிடுங்க தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத கதன்னு தப்பிச்சு ஓடி போயிருப்பா. ஹீரோவை பார்த்த உடனே என்ன பண்றானா, வேக வேகமா போயிட்டு டார்க் கலர் லிப்ஸ்டிக்கை எடுத்து அர்ஜென்டா போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னும் போது, இல்ல இல்ல நான் லஞ்சுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா அவன் எங்க கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் லஞ்சுக்கு வெளியில போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பக்க பக்கன்னு இருக்கு. ஐயோ இவன் கண்டுபிடிச்சிடுவானோ கண்டுபிடிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டென்ஷனாவே இருக்கு. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ வேற ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டே கிட்ட வேற வரான். இதோடையே இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.